ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ளப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஜனவரி மாதம் 4 புதன்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு, இழந்து போன இரட்சண்யம். 51:12 சொல்கிறது, உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இழந்து போன இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று எவ்வளவு உருக்கத்தோடே தாவீது ஜெபிக்கிறார் என்பதை கவனித்து பாருங்கள். இரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப பெற்றுக்கொள்வது எப்படி என்பதை தாவீது சிந்தித்து பார்த்தார். பழைய ஏற்பாட்டில் ஒரு மனுஷன் குற்றம் செய்தால் அவன் குற்ற நிவாரண பலியாக வெள்ளாட்டுக் கடாவையோ அல்லது இளங்காளையோ அல்லது புறா குஞ்சுகளையோ கொண்டு வர வேண்டும். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. ஒரு மனுஷன் பாவம் செய்யும் போது தன் பாவ மன்னிப்புக்கென்று ஒரு பலியாட்டை தெரிந்து கொண்டு அதை பரிசுத்த ஸ்தலத்துள்ள பலிபீடத்தண்டை கொண்டு வருகிறான். தன் கைகளை அந்த ஆட்டுக்குட்டியின் மேல் வைத்து தன் பாவத்தையெல்லாம் அதன் மேல் சுமத்துகிறான். பின்பு அந்த ஆடு பலிபீடத்தின் மேல் பலியிடப்படும். அந்த ஆட்டின் இரத்தத்தை ஆசாரியன் எடுத்து பாவம் செய்தவன் மேல் தெளிக்கிறான். அப்பொழுது அவன் பாவம் நீங்கி சுத்தமாகிறான். இது நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளையாய் இருந்தது. ஆனால் பாவம் செய்த தாவீதின் கண்களோ ஆட்டுக்குட்டியின் பலிக்கு அப்பால் உள்ள ஒரு பலியை நோக்கி பார்த்தது. அதுதான் கல்வாரி சிலுவையின் இயேசுவின் தியாக பலி. வெள்ளாட்டுக்குட்டி, காளை, புறாக்களை குறித்து சிந்தித்த அவர் தேவனை பார்த்து, பலியை நீர் விரும்புவதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல என்று குறிப்பிடுவது ஆச்சரியமாயிருக்கிறதல்லவா? ஒரு காலத்தில் தேவனுடைய இருதயத்துக்கேற்றவராய் காணப்பட்ட தாவீது தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த நாட்களில் ஒரு சத்தியத்தை தெளிவாக அறிந்து கொண்டார். அது என்ன தெரியுமா? தேவனு கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை தேவன் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை என்பதே அந்த சத்தியமாய் இருந்தது. மிருகத்தை கொண்டு வந்து பலிபீடத்தில் நொறுங்க செய்து வைப்பதை பார்க்கிலும் மனஸ்தாபத்தோடு உடைந்த உள்ளத்தோடு தேவ சமூகத்தில் வருவதையே கர்த்தர் அதிகமாய் விரும்புகிறார். இரட்சிப்பு என்பது விலையேறப்பெற்றது. இயேசு விலையேறப்பெற்ற இரட்சிப்பை தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். பரலோக தேவனின் விலைமதிப்பற்ற தியாகம் நம்முடைய மீட்புக்கு வழி உண்டாக்கியிருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, இரட்சிப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர்களாய் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்வது மிகவும் அவசியம். இரட்சிப்பின் வெளிப்பாடாக இருதயத்தில் ஏற்படும் சமாதானமும் மகிழ்ச்சியும் வார்த்தைகளால் விவரிக்க முடியாதவை. இன்றைய நினைவிற்கு ரோமர் 12:1, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை 7, 8, 9 மாலை 3:3. அன்புக்குரிய அன்றென்றுள்ளப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். உங்களை தேவனுக்கென்று ஜீவபலியாய் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.